Hi students, in the video mudha muraiya paakringa appadina dai seidhu subscribe pannunga. Thank you. Hi students, idhu pathina exercise 11.2 question number 3. Magan matrum மகளுக்கு சமவாய்ப்பு நிகழ்த்தகவுகள் என கருதி நான்கு குழந்தைகள் கொண்ட ஒரு குடும்பத்தில் உள்ள மகள்களின் எண்ணிக்கைக்கு நிகழ்த்தகவு நிறை சார்பினையும் குவிவு பரவல் சார்பினையும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்ட் இன் ஏ ஃபேமிலிஸ் வித் ஃபோர் சில்ட்ரன். ஓகேங்களா, நான்கு குழந்தைகள் கொண்டிருக்கக்கூட குடும்பத்திலிருந்து பெண் பிள்ளைகள் இருப்பதற்கான பெண்கள் இருப்பதற்கான நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனும் நம்ம எடுத்துக்கிறோம். அஸ்யூமிங் ஈக்குவல் ப்ராபிலிட்டிஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதில் எத்தனை பாய்ஸ் இருக்காங்களோ அதுக்கு சமமான கேர்ள்ஸும் நம்மளுக்கு இருக்கணும். சரிங்களா, நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. லெட் எக்ஸ் பி தி ரேண்டம் வேரியபிள், லெட் எக்ஸ் பி தி ரேண்டம் வேரியபிள் விச் இஸ் number of girls in the family of four children அப்படி நம்ம எழுதிக்கலாம். So clearly x can get the values of நாலு பேர் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள், ஓகேங்க, number of girls பெண் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம், ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கலாம், மூணு பெண் பிள்ளைகள் இருக்கலாம், நான்கு பெண் பிள்ளைகளும் இருக்கலாம். இப்போ இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளுடைய வசதிக்காக நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு பேருமே நம்மளுக்கு பாய்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பெண் பிள்ளை இல்லையா, ஸோ பாய் 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 ஃபைனல் கேர்ள். இது அப்படியே பாய் பாய் கேர்ள் பாய், இந்த ஜி மட்டும் அப்படியே பாய் கேர்ள் பாய் பாய், இங்கே ஜி, இங்கே மூணு பேர் பாய்ஸ். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, என்ன மாத்துறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு கேர்ள்ஸ் வரணும் இல்லையா, ஸோ பாய்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கேர்ள் ஃபஸ்ட் ரெண்டு பேர் கேர்ள்ஸு, நெக்ஸ்ட் ரெண்டு பேர் பாய்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இது மட்டும் இடத்த மாற்றுங்க. இப்போ பி ஜி, ஓகேங்களா, பி ஜி இது இடத்த மாற்றிக்கோங்க. ஜி பி ஜி பி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பி இதை லாஸ்ட் ரெண்டு இடத்த மாற்றிக்கோங்க, ஜி ஜிபி. அதே போல் இது லாஸ்ட் ரெண்டுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடத்த மாற்றி எழுதிக்கலாம். அப்போது ஜி பி பி ஜி. ஸோ இப்போ ரெண்டு ரெண்டு பேராக நம்ம எழுதும்போது இப்படி எழுதலாம். சப்போஸ் மூணு பேர் அப்படி இருந்தால் பாய்ஸு கேர்ள்ஸு கேர்ள் கேர்ள், இந்த ஜி இந்த பி மட்டும் ஒவ்வொன்றா கொண்டு போயிடுங்க, ஜி பி ஜி ஜி. அதுக்கடுத்து ஜி ஜி பி ஜி 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 பி, ஃபைனலாக ஃபோர்னு ஒன்று இல்லைங்களா. அப்போ நாலு பேருமளுக்கு என்ன தான், கேர்ள்ஸ் தான். ஆக ஸோ இது வந்து எஸ்ஸு. அப்போ என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா, சரிங்களா, சரி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது வந்து சிக்ஸு, இது வந்து ஒன், இது ஃபைவு, எயிட்டு, டுவெல்லு, ஸோ சிக்ஸ்டீன் நம்மளுக்கு இருக்குது. என்ன ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன். இப்போ ஈஸி நம்ம எழுதிலாம், நம்பர் ஆஃப் சாரி வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைனலி நம்ம என்ன சொல்லணும் டோட்டல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த இன்வர்ஸ் இமேஜ் ஸோ இங்கே வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எதை டினோட் பண்ணுது, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இல்லைங்களா. ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எக்ஸு, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 16 பேர் இருக்காங்க. ஜீரோ அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பாய்ஸ், எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான். இங்கே நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஒன்லி ஒரே ஒரு கேர்ள், எத்தனை பேர் இருக்காங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஸோ நாலு பேர் இருக்காங்க. டூ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டூ கேர்ள்ஸ், மொத்தம் த்ரீ 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 ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸு. அதுக்கடுத்து
3 girls அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு வந்து 4 இங்க 4 girls எத்தனை பேர் இருக்காங்கன்னா only 1 இத ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிரும் 16 கிடைச்சிரும் இதில இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா f(x) எழுதலாம் so f(x) அப்படினா என்ன மீனிங் rp(x) = x that is a probability mass function so probability அப்படினாவே நம்ம வழக்கம் எப்படி எழுதுவோம்னா p(a) = n of a divided by n of s ஸோ இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது இங்கே டோட்டல் இருக்குது என் ஆஃப் எஸ் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா டைரெக்டாக 1/16 இது பார்த்திங்கன்னா 4/16 6/16 4/16 1/16 அப்படிலாம் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 1/16 இதோட அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 5/16 ஃபைவ் 6 ஆட் பண்ணிங்கன்னா 11/16 லெவனே 4 ஆட் பண்ணிங்கன்னா 15/16 15+1=16/16 ஸோ 1 அப்போ இதுக்கு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேபிள் காலம் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்கு உண்டு சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம் பட் ஒரே காலத்தில் போடுறது உங்களுக்கு என்ன இருக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்படி போட்டால் கண்டிப்பாக மார்க் உண்டு மார்க்கெலாம் குறைக்க மாட்டாங்க பட் இங்கே எழுதும்போது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிக்கோங்க தேங்க்யூ